சீரியல் ஆக்டர் அர்ணவ் திவ்யா அவர்களை கொடுமைப்படுத்தி தாக்கியிருக்காரு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்த வழக்குக்கு எதிராக ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு மனு இப்ப தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. சீரியல் ஆக்டர் அர்ணவ் மற்றும் சீரியல் ஆக்ட்ரஸ் திவ்யா ஸ்ரீதர் அவர்கள் ரெண்டு பேருமே ஒரு நாடகத்தில் நடிக்கும் போது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பேரண்ட்ஸை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில திவ்யா ஸ்ரீதர் தான் பிரெக்னண்டா இருந்த டைம்ல ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. அதுல ஆக்டர் அர்ணவ் இன்னொரு பொண்ணு கூட தொடர்புல இருக்காரு, அதை தட்டி கேட்டதுக்கு என்னை அடிச்சு கொடுமைப்படுத்துறாரு, என் உடம்புல ரத்த காயங்கள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. மேலும் அவர் மேல போலீஸ்ல புகாரும் கொடுத்திருந்தாங்க. இதன் அடிப்படையில பெண்ணை தாக்கி கொடுமைப்படுத்தினதுக்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு வழக்குக்கு எதிராக அர்ணவ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் திவ்யாவை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஆனால் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட தினமும் சண்டை தான் போட்டாங்க, குறிப்பாக என் கூட நடிக்கிற நடிகைகள் கூட நான் தொடர்பில் இருக்கேன்னு சொல்லி என்னை தினமும் கொடுமைப்படுத்தியிருந்தாங்க. நியாயப்படி பார்த்தா அவங்க மேலே தான் நான் கேஸ் போடணும், அவங்க மேலே நான் கேஸ் போட்டாலுமே அதை போலீஸ் விசாரிக்கலை, ஆனால் அதே நேரம் அவங்க கொடுத்த மனுக்கு உடனடியாக விசாரிச்சிருந்தாங்க, எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. மேலும் திவ்யா அவர்களை தான் அடிக்கலை அப்படின்னும் அவங்க பொய் புகார் கொடுத்துருக்காங்க, அதற்கான சாட்சிகள் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கே வரும், அது உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி, ஆகவே திவ்யா அவர்கள் கொடுத்த கேஸ மனு தாக்கலை ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சென்னை ஹைகோர்ட்டுக்கு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அண்ட் இதை விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திவ்யா உடம்புல ரத்த காயங்கள் இருந்ததற்கான சான்றுகள், மருத்துவ சான்றுகள், அண்ட் நீங்க தான் அடிச்சீங்க அப்படிங்கிறதற்கான ஒரு சில சான்றுகள் கிடைச்சிருக்கு, இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா உங்களோட கேஸை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தீர்ப்பின் மூலியமா திவ்யா ஸ்ரீதர் அவர்கள் கொடுத்த வழக்கு தொடர்ந்து நிலுவையில தான் இருக்கு, இந்த தீர்ப்பு ரத்து செய்யப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இதை தொடர்ந்து இந்த தீர்ப்பின் மூலியமா அர்ணவ் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் இப்பவும் சொல்றேன், திவ்யா ஸ்ரீதர் அவர்களை நான் அடிக்க கிடையாது, அவங்கள நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், பின்னையே நான் அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட போகணும், அவங்க தான் சந்தேகப்பட்டு என்ன அப்படி பேசினாங்க, என்னை கொடுமைப்படுத்தினாங்க, உண்மையிலேயே அவங்க பண்ணதே தான் தப்பு, நான் எந்த தப்புமே பண்ணாம தான் பல தண்டனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், திவ்யா ஸ்ரீதர் அவர்கள் என் மேல முழு குற்றச்சாட்டையும் வச்சு அவங்க அழுது அனுதாபம் தேடிக்கிட்டாங்க, கண்டிப்பா நான் எந்த ஒரு குற்றமுமே செய்யல அப்படின்னு எனக்கு தெரியும், கூடிய சீக்கிரத்திலே அதற்கான சான்றுகள் கூட வரும், கண்டிப்பா இந்த கேஸ் உடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இந்த ஒரு கேஸ் தொடர்ந்து போறதை பார்த்தா கண்டிப்பா இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன் அப்படின்னா, ரீசெண்டா திவ்யா ஸ்ரீதர் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருந்துச்சு, அந்த பெண் குழந்தை பிறந்ததை கூட அர்ணவ் அவர்கள் போய் பார்க்கல, திவ்யா ஸ்ரீதர் அவர்களும் அர்ணவ் அவர்களை கூப்பிடல. அண்ட் இப்போ இவங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்க அப்பா அம்மா கூட தான் தனித்தனியா இருக்காங்க, லவ் பண்றப்ப ரெண்டு பேருமே பிரிஞ்சு வந்தாங்க, ஆனா இப்போ ரெண்டு பேருமே மறுபடியும் அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டாங்க, போதாத குறைக்கு இன்னும் குழந்தையும் பார்த்துக்கல, அதை தாண்டி இந்த கேஸும் இப்படி இழுத்தடிச்சு போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா இதுக்கப்புறம் சேர மாட்டாங்க போல, ஆனா இதனால பாதிக்கப்பட போறது ஒரு ஆள் யாரு அப்படின்னா அந்த குழந்தை தான். ப்ளீஸ் நீங்க ரெண்டு பேரும் ஈகோவை விட்டுட்டு அந்த குழந்தைக்காக ஒண்ணு சேருங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.